ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீச்சல் உடையில தண்ணி சொட்ட சொட்ட நனைஞ்சபடி நம்ம நிவேதா பித்ராஜ் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுவும் ஸ்விம்மிங் பூலில் இருந்துக்கிட்டு அதுவும் அவருடைய அந்த முன்னழகு வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக போய்ட்டு இது வரைக்கும் காட்டாத கவர்ச்சி வந்து நமக்கு காட்டி அள்ளி தெளிச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ நிவேத்த பெத்தராஜோடைய ரீசெண்டான அந்த வீடியோவை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் நம்ம ரசிகர்கள் ஏன்னா வந்து பட வாய்ப்புக்காக எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் கவர்ச்சியாக நடிக்க தயாராக இருக்கக்கூடிய இவர் தற்போது தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு சில காட்சிகள் தான் வந்து நடிச்சிருக்க காட்சிகள் தான் இப்போது கட் பண்ணி கட் பண்ணி ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப காலமாக வந்து பட வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு வந்த நிவேதா பெத்தராஜுக்கு ரீசெண்டான ஒரு ஃபோட்டோஷூட் மூலமாக வந்து தன்னுடைய தென் நெருங்கிய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஷூட் வந்து அமைச்சிருந்தார் அது வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஷூட் அது ஸோ அது வந்து வாய்ப்புகள் தேடக்கூடிய நடிகைகளுக்கு மட்டும் வந்து ரீசெண்டாக ஒரு ஷூட் எடுத்து அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரத்தில் சினிமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு மட்டும் அனுப்பக்கூடிய அந்த ஷூட் அந்த மாதிரி ஒரு ஷூட் அனுப்பி எந்த வகையான கேரக்டர் இருந்தாலும் சரி எந்த வகையான ஆடைகளாக இருந்தாலும் சரி கவர்ச்சிகரமான ரோல்ஸாக இருந்தாலும் சரி நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விதம் தனக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து அனுப்பிச்சிருந்தாரு ஸோ அதன் விளைவே வந்து தெலுங்கு படத்தில் இவருக்கான வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து தெலுங்கு சினிமாவில் பண்ணியிருந்தாரு சின்ன சின்ன சப்போர்ட்டிங் ரோல்ஸாக வந்து பண்ணியிருந்தார் ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக ஒரு மூவில பண்ணி வந்து இறங்கி அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் முறையில் பிறந்த தமிழ் பொண்ணான இவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஆகுது இவர் வந்து ஒரு நாள் கூத்து அப்படின்னா திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அது தொடர்ந்து வந்து டிக் 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 திமிரு பிடிச்சம் அப்படின்னு சொல்லி பல சின்ன சின்ன பட்ஜெட் மூவிஸ்லலாம் வந்து நடிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபேமஸ் ஆனவர் ஆனாலுமே வந்து ஒரு ஹிட்டுக்காக ஒரு ரெண்டாம் தர ஹீரோயினாக கூட இவர் வந்து இல்லை மூணாவது தர ஹீரோயினாக தான் இருக்கார் சின்ன சின்ன ரோல்ஸ் சின்ன பட்ஜெட் மூவிஸ் தான் வந்து இவரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய இவருக்கு வந்து தற்போது தெலுங்கில் தஸ்கா தம்கி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் பெற்ற காட்சிகள் எல்லாமே வந்து ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும் ஸோ நீச்சல் குளத்தில் இருந்தபடி கருப்பு நிற உள்ளாடை ஒன்று போட்டுக்கிட்டு தண்ணி சொட்ட சொட்ட நனைஞ்சபடி தன்னுடைய அழகுகள் எல்லாமே வந்து எடுப்பாக தெரியக்கூடிய அளவுக்கு வந்து நடிச்சிருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் வந்து நிவேதா பித்தராஜன் இந்த காட்சிகள் வந்து தீயாக பரவிட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹோம்லி கேரக்டர் ப்ளஸ் வந்து சுடிதார் அந்த மாதிரி கேரக்டர்லேயே வந்து நடித்திருந்தா இவருக்கு வந்து இந்த டிக் படத்தில் வந்து ஒரு நீச்சல் உடை காட்சி வந்தாலும் அது வந்து அந்தளவுக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்காது ஆனால் இந்த தெலுங்கு படத்தில் இப்போ நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்சாக நீச்சல் உடையில் இருக்கும் ப்ளஸ் வந்து முன்னழகுகள் வந்து பெருசாக தெரிய அளவுக்கூடிய எந்த அளவுக்கு வந்து ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்காரு அதுவும் வந்து டஸ்கி பியூட்டி இல்லையா ஸோ எதை பார்ப்பாங்க அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அது அப்படியே வந்து நம்ம ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகள் படத்தில் வரக்கூடிய காட்சிகள் மட்டும் இல்லாமல் ப பாடல் காட்சிகளையும் வந்து பாலியில் ஷூட் பண்ணக்கூடிய அந்த பாடல் காட்சியில் வந்து பயங்கர கவர்ச்சியாக வந்து நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படத்தின் மூலமாக இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி அனுப்புறது மூலமாக வந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வாங்கிறதுக்கான ஒரு யுக்தியாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் எந்த ரோலுக்கு இருந்தாலும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் வந்து இவருடைய அந்த சீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த அடுத்தடுத்த தெலுங்கில் வந்து ஒரு சில படங்கள் வந்து கம்மிட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது அதிகமாக இருக்குது ஸோ இதன் மூலமாக தெலுங்கில் ஒரு ரவுண்டு வருவார் தமிழில் வர ஹிட் அடிக்க முடியாத நடிகைகள் எல்லாமே தெலுங்குல ஒரு ரவுண்டு வருவாங்க இல்லையா கவர்ச்சின் மூலமாக அதன் மாதிரி இவரும் வந்து பல படங்களை வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ இவருடைய கவர்ச்சி எப்படி இருக்குன்றத நம்ம போக போக பார்ப்போம் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செவன்டிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கவர்ச்சிகரமான காட்சிகளை நிவேதா பத்ராஜா பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கின்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல முடியாதவங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதன் மூலமாகவும் நம்மக்கிட்ட பேசலாம் என இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்கும் இருக்குது அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நம்ம பேசலாம்